இந்த கல்வி கட்டணத்தை உடனடியாக குறைத்து விட்டால் அரசாணை வெளியிட்டால் இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தை வசூலிக்க முடியாது என்ற நோக்கத்தோடு கால நீட்டிப்பை தமிழக உயர்கல்வித்துறை செய்தது. இந்த ஆண்டு ஒரு தலித் மாணவி நீட் தேர்வுல 444 மதிப்பெண் பெற்றும் கூட அந்த கல்லூரி இடம்பெற்றும் கூட அவரால் சேர முடியவில்லை. அப்ப இது சமூக நீதிக்கு எதிராக அமைந்து விட்டது. சுகாதாரத்துறையின் கீழ் வராத இனங்களை சேர்ந்த எல்லா நிதி ஒதுக்கீட்டையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் கொண்டு வந்து 137% ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சாதனை செய்து விட்டது போல ஒரு மாய தோற்றத்தை மாய பிம்பத்தை மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனா கொரோனா காலகட்டத்தில் என்ன செய்யணும், 2.5% ஜிடிபி விட 2 மடங்கு ஒதுக்கி இருக்கணும். ஆனால் 2.5% ஜிடிபி ஒதுக்கல, 2 மடங்கு ஒதுக்கல, சென்ற ஆண்டு வழங்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு கூட செய்யவில்லை. எனவே மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இந்த அரசாங்கம் வஞ்சகம் செய்துள்ளது, ஏமாற்றியுள்ளது. எனவே இந்தியாவில் ஒரு பிரம்மாண்டமாக ₹35,000 கோடியில் நாங்கள் வந்து தடுப்பூசி போட போறோம், கொரோனா தடுப்பூசி போட போறோம் என்ற அறிவிப்பு இருக்கிறதே ஒழிய எத்தனை கோடி மக்களுக்கு போட போறாங்க, எத்தனை விழுக்காடு மக்கள் பயன்பெற போறாங்க விவரங்கள் மத்திய பட்ஜெட்ல இடம்பெறவில்லை. அதே போல அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதி இல்லை. குறைந்தபட்சம் 70 விழுக்காடு மக்களுக்காச்சும் கொரோனா தடுப்பூசியை ஒரு குறுகிய காலத்தில் வழங்கினால்தான் சமூக ரீதியான எதிர்ப்பு சக்தியை உருவாக்க முடியும். 2014 முதல் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி, ராஜா முத்தையா பல் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய கல்வி கட்டணத்தை தமிழகத்தில் உள்ள தமிழக அரசுக்கு சொந்தமான இதர அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு இணையாக குறைக்க வேண்டும் என்று நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். 2014 முதல் எங்களுடைய சங்கமும் அவர்களுக்கு துணையாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறது. தற்பொழுது 50 நாட்களுக்கு மேலாக ராஜா முத்தையா பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். எங்களுடைய இந்த தொடர் போராட்டத்திற்கு தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் தமிழகத்துடைய அனைத்து கட்சி தலைவர்களும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் தமிழகத்தில் எழுந்துள்ள இந்த போராட்டத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அந்த கல்லூரிகளின் மாணவருடைய கல்வி கட்டணத்தை இதர அரசு மருத்துவர்களுக்கு இணையாக குறைத்துள்ளது. இது காலம் கடந்த நடவடிக்கையாக இருந்தாலும் கூட தமிழக அரசுடைய இந்த நடவடிக்கை மனமாற வரவேற்கத்தக்கது. சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம், ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி, ராஜா முத்தையா பல் மருத்துவக் கல்லூரி மாணவருடைய கல்வி கட்டணத்தை தமிழக அரசு குறைத்திருப்பதை மனமாற வரவேற்கிறது. தமிழக அரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றது. தமிழக முதல்வர் அவர்களுக்கும், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும், அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கல்வி கட்டணத்தை உடனடியாக குறைத்துவிட்டால் அரசாணை வெளியிட்டால் இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தை வசூலிக்க முடியாது என்ற நோக்கத்தோடு கால நீட்டிப்பை தமிழக உயர்கல்வித்துறை செய்தது. இதன் காரணமாக தான் 50 நாட்களுக்கு மேலாக போராட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. எனவே தமிழ்நாட்டில் உள்ள அந்த ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களில் ஒரு பகுதியினர் தேர்வு எழுத வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. எனவே தேர்வு எழுத வேண்டிய கட்டாயத்தை பயன்படுத்தி நீங்கள் தேர்வு எழுத வேண்டும் என்று சொன்னால் இந்த ஃபீஸை செலுத்த வேண்டும் சொல்லி உயர்கல்வித்துறை மறைமுகம் விரட்டி இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தை வசூல் செய்திருக்கிறது. அதுபோல் இந்த ஆண்டுக்கான 1ஆம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை முடிந்திருக்கிறது. எனவே ஒரு சரிபாதி மாணவர்களுக்கு மேல் இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்தியிருக்கிறார்கள். 1ஆம் ஆண்டு ஃபஸ்ட் இயர் இப்போ ஃப்ரெஷ்ஷாக சேர்ந்திருக்க மாணவர்களும் கல்வி கட்டணம் செலுத்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் செலுத்தப்பட்ட பிறகுதான் தமிழக அரசு இன்றைக்கு கல்வி கட்டணத்தை குறைத்திருக்கிறது. எனவே தமிழக அரசுக்கு நன்றி சொல்கின்ற அதே வேளையில் இந்த ஆண்டு மாணவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட அனைத்து தொகையையும் உடனடியாக தமிழக அரசு அந்த மாணவர்களுக்கு திருப்பி வழங்க வேண்டும், 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு திருப்பி வழங்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கல்வி கட்டண குறைப்பின் காரணமாக ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி, ராஜா முத்தையா பல் மருத்துவக் கல்லூரி கதவுகள் ஏழை எளிய மாணவர்களுக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது. இந்த கல்வி கட்டணம் குறைக்கப்படாதன் காரணமாக இந்த ஆண்டு ஒரு தலித் மாணவி நீட் தேர்வில் 444 மதிப்பெண் பெற்றும் கூட அந்த கல்லூரியில் இடம்பெற்றும் கூட அவரால் சேர முடியவில்லை. அப்போ இது சமூக நீதிக்கு எதிராக அமைந்து விட்டது. அந்த கல்லூரி மாணவி சேரவில்லை, அந்த மாணவி சேரவில்லை, ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த மாணவி சேரவில்லை. மிகப்பெரிய அளவிற்கு சமூக நீதிக்கு எதிராகவும் ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிராகவும் அந்த ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி செயல்பட்டது இதன் மூலம் தெரிய வருகிறது. எனவே கல்வி கட்டண குறைப்பின் மூலமாக இன்றைக்கு ஏழை எளிய மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களும்
ராஜா முத்தைய மருத்துவர்களில் சேர முடியும் என்ற நிலையை தமிழக அரசு உருவாக்கி இருக்கிறது. அதை சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் மனமாற வரவேற்கிறது. அதே சமயத்தில் ஏற்கனவே வசூலித்த கட்டணங்களை உடனடியாக திருப்பி செலுத்த வேண்டும், மாணவர்களும் திருப்பி வழங்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து ஈரோடு மருத்துவக் கல்லூரி, ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி போன்றே ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி, அந்த கல்லூரியை அரசை ஏற்று நடத்தி வருகிறது, பாராட்டத்தக்கது. அந்த மருத்துவக் கல்லூரியில் ஒட்டுமொத்தமாக கல்வி கட்டணமாக 444,000 ரூபாய்க்கு மேலே வசூல் செய்யப்படுகிறது. இது அந்த தொழில் அந்த டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸுடைய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு எதிரானது. எந்த ஒரு கண்டக்டரோ டிரைவரோ அல்லது மெக்கானிக்கோ அல்லது அந்த பணியாளர்களோ தொழிலாளர்களோ ஓராண்டுக்கு 444,000 ரூபாய் செலவு செய்தாலும் மருத்துவர்களில் படிக்க வைக்க முடியாது, மிகப்பெரிய சிரமம் ஏற்படும். எனவே அப்படிப்பட்ட சூழலில் அந்த ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி, அதாவது ஐஆர்டி பெருந்துறை மருத்துவக் கல்லூரியுடைய கல்வி கட்டணத்தையும் இதர அரசு மருத்துவக் கல்லூரிகள் இணையாக தமிழக அரசு உடனடியாக குறைக்க வேண்டும். ஈரோடு மருத்துவக் கல்லூரி கல்வி கட்டணத்தை பற்றி இதுவரை தமிழக சுகாதாரத்துறை வாய் திறக்கவில்லை, மௌனம் காக்கிறது. எனவே ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக்கல்லூரி கட்டணத்தை இதர அரசு மருத்துவக்கல்லூரி இணையாக குறைத்தது போலவே ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரியுடைய கட்டணத்தையும் குறைத்து அந்த மாணவர்களுக்கும் இந்த அரசு சமூக நிதியை வழங்க வேண்டும், அவருடைய படிப்பை தொடர்வதற்கு உதவிட வேண்டும் என தமிழக முதல்வரை தமிழக அரசையும் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒப்பந்த அடிப்படையில் அவுட்சோர்சிங் அடிப்படையில் மருத்துவர்கள் பல் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களை தமிழக அரசு நியமித்து வருகிறது. இது அப்பட்டமான தொழிலாளர் விரோத போக்காகும். அவுட்சோர்சிங் முறையில் நியமிக்கக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை பெஞ்சும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு தமிழக அரசு மருத்துவர்களையும் பல் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவத்துறை பணியாளர்களையும் எம்ஆர்பி மூலமாக நிரந்தர அடிப்படையில் மட்டுமே நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே தற்காலிக அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் அவுட்சோர்சிங் அடிப்படையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவத்துறை பணியாளர்களையும் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் தமிழக அரசு உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். கொரோனா காலகட்டத்தில் முன்வந்து மக்களுக்கு சேவை செய்த மருத்துவர்களையும் லேப் டெக்னீஷியனையும் தமிழக அரசு பணி நீக்கம் செய்து வருகிறது. இது அப்பட்டமான தொழிலாளர் விரோத போக்காகும். எனவே அந்த மருத்துவர்களையும் லேப் டெக்னீஷியன்களையும் பணியாளர்களையும் கொரோனா காலத்தில் சேவையாற்றியவர்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது, அவர்களை தொடர்ந்து பணியில் நீடிக்க வழிவகுக்க வேண்டும், அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். மத்திய அரசு இவ்வாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளது. அந்த பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்ற ஆண்டை விட மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 137 விழுக்காடு கூடுதலாக நிதி ஒதுக்கியிருப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கிறார். இது அப்பட்டமான மாயத் தோற்றமாகும். ஏற்கனவே செலவு செய்யப்பட்ட தொகை, அடுத்த 6 ஆண்டுகளில் செலவு செய்யப்பட வேண்டிய தொகை, அதே போலவே குடிநீர் பிரச்சனை, குடிநீர், சுகாதாரம், தூய்மை, இவ்வாறு பல்வேறு துறைகள், உள்நாட்டிலேயே மருத்துவ கருவிகளை மருந்துகளை உற்பத்தி செய்வது, உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துவது போன்ற பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை எல்லாம் இதுவரை அவ்வாறு ஒதுக்கப்பட்டதில்லை. சுகாதாரத்துறையின் கீழ் வராத இனங்களைச் சேர்ந்த எல்லா நிதி ஒதுக்கீட்டையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் கொண்டு வந்து 137% ஒதுக்கியிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சாதனை செய்துவிட்டது போல ஒரு மாய தோற்றத்தை, மாய பிம்பத்தை மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். உண்மையிலேயே சென்ற ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை விட குறைவான நிதியைத்தான் மத்திய அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்கியுள்ளது. இந்த ஆண்டு ஜிடிபியில் ஒட்டுமொத்த தேசிய உற்பத்தியில் 0.34% மட்டும்தான் மத்திய அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்காக ஒதுக்கியுள்ளது. இது சென்ற ஆண்டை விட குறைவான நிதியாகும். எனவே சென்ற ஆண்டை விட மக்கள் நல்வாழ்வுத்துறை நிதியை குறைத்துவிட்டு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக ஒரு மிகப்பெரிய தோற்றத்தை மத்திய அரசு உருவாக்கியிருப்பது சரியல்ல. ஏற்கனவே தேசிய நலக்குழு 2017 பார்லிமெண்ட் நிலைக்குழு போன்றவையெல்லாம், அதே போலவே பாராளுமன்ற நிலை கமிஷன் போன்றவையெல்லாம் இந்த ஆண்டிற்கு ஜிடிபியில் அரசாங்கமே 2.5% 3% வரை மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றன, அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட அந்த தேசிய நலக்குழுவில் கூறப்பட்ட பரிந்துரைக்கு எதிராகவே மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கீட்டை குறைத்திருக்கிறது. எனவே சாதாரண காலகட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு வந்து
2.5 விழுக்காடு இட குறைந்தபட்சம் ஜிடிபியில் இருக்க வேண்டும் சொல்லி தேசிய நலக்குழுவில் சொல்லப்பட்டிருக்கு. இது கொரோனா போன்ற பெருந்தொற்று இல்லாத ஒரு காலகட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு. ஆனால் கொரோனா காலகட்டத்தில் என்ன செய்யணும், 2.5% ஜிடிபியோட 2 மடங்கு ஒதுக்கி இருக்கணும். ஆனால் 2.5% ஜிடிபி ஒதுக்கல, 2 மடங்கு ஒதுக்கல, சென்ற ஆண்டு வழங்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு கூட செய்யவில்லை. எனவே மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இந்த அரசாங்கம் வஞ்சகம் செய்துள்ளது, ஏமாற்றியுள்ளது. அதன் காரணமாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கைகள், சுகாதாரத்துறையை பலப்படுத்துவது, பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்துவது, அனைத்து மக்களுக்கும் இலவசமாக தடுப்பூசியை, கொரோனா தடுப்பூசியை வழங்குவது போன்றவை எல்லாம் பாதிக்கப்படும். ஏற்கனவே நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் பீகாரில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பரப்புரையில் பேசுகின்ற பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசி வழங்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கினார். அதுபோல் மகாராஷ்டிரா வழங்கிய அரசு வழங்கியது, கர்நாடக அரசு வழங்கியது, தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழக மக்கள் அனைவருக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசி வழங்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கியிருக்கிறார். ஆனால் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ள நிதி போதாது. அது மட்டுமல்ல, மாநில அரசில் நேரடியாக கொரோனா தடுப்பூசி வாங்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுமா என்பது அந்த மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை. எவ்வளோ பேருக்கு இந்த 35,000 கோடி ரூபா கொரோனா தடுப்பூசியாக ஒதுக்கப்பட்ட நிதியில் எத்தனை கோடி மக்களுக்கு இல்லை எத்தனை விழுக்காடு மக்களுக்கு இந்தியாவில் கொரோனா தடுப்பூசியை வழங்கப் போகிறார் என்ற விவரங்களும் மத்திய பட்ஜெட்டில் கூறப்படவில்லை. எனவே இந்தியாவில் ஒரு பிரம்மாண்டமாக ₹35,000 கோடியில் நாங்கள் வந்து தடுப்பூசி போட போகிறோம், கொரோனா தடுப்பூசி போட போகிறோம் என்ற அறிவிப்பு இருக்கிறதே ஒழிய எத்தனை கோடி மக்களுக்கு போட போகிறாங்க, எத்தனை விழுக்காடு மக்கள் பயன்பெற போகிறாங்கிற விவரங்கள் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. அதுபோல் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதி இல்லை. குறைந்தபட்சம் 70 விழுக்காடு மக்களுக்காச்சும் கொரோனா தடுப்பூசியை ஒரு குறுகிய காலத்தில் வழங்கினால்தான் சமூக ரீதியான எதிர்ப்பு சக்தியை உருவாக்க முடியும், ஹேர்ட் இம்யூனிட்டியை உருவாக்க முடியும், கொரோனா தடுப்பை நாம் வந்து மேற்கொள்ள முடியும், கொரோனாவை தடுக்க முடியும். குறைந்தபட்சம் 6 மாத காலகட்டத்துக்குள்ளே 70 விழுக்காடு மக்களுக்காச்சும் கொரோனா தடுப்பூசியை போட வேண்டும். ஆனால் அதற்கான எந்த அறிவிப்புமே மத்திய அரசுடைய பட்ஜெட்டில் இல்லை. இதெல்லாம் ஏமாற்றம் அளிக்கிறது. ஒரு பக்கம் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போடுவோம் என்று சொன்ன நிர்மலா சீதாராமன் அவர்கள் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கான வாக்குறுதி வழங்கவில்லை. அண்மையில் வரக்கூடிய செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க, மார்ச் மாதம் முதல் கொரோனா தடுப்பூசிகள் சந்தையில் விற்பனைக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. நாடு முழுதும் அனைவருக்கும் தடுப்பூசி இலவசம் சொன்னாக்க அதுக்கு எதுக்கு சந்தையில் விற்பனை பண்ணணும்? அப்போ மத்திய அரசு இந்த செயல்பாடு என்பது முரண்பாடாக இருக்கிறது. எனவே இது ஏற்புடையதல்ல, அனைவருக்கும் தடுப்பூசி வழங்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறைய இணை அமைச்சர் சௌபே அவர்கள் இதுவரை இந்தியாவில் 162 மருத்துவர்கள் கொரோனாவால் இறந்துள்ளார்கள் என்ற தகவலை கூறியுள்ளார். இது அப்பட்டமான தவறான தகவலாகும். இந்தியாவில் இதுவரை கொரோனாவிற்கு 734 மருத்துவர்கள் பலியாக இருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு இந்த 734 மருத்துவர்கள் பலியாக இருந்தாலும் கூட அதை நாடாளுமன்றத்தில் அறிவிக்காமல் அதற்கு பதிலாக வெறும் 162 மருத்துவர் மட்டுமே பலியானதாக ஒரு உண்மைக்கு மாறான தகவலை மத்திய மக்கள் நலத்துறை இணையமைச்சர் அஸ்வின் குமார் சௌபே அவர்கள் கூறியிருப்பது வருத்தத்தை அளிக்கிறது. இது கடும் கண்டனத்திற்குரியது. தமிழ்நாட்டில் 89 மருத்துவர்கள் கொரோனாவால் பலியாகிருக்கிறார்கள், ஏராளமான ஊழியர்களும் பலியாகிருக்கிறார்கள். எனவே நாடு முழுவதும் பலியான கொரோனாவால் பலியான மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்களுக்கு மத்திய அரசாங்கம் 50 லட்சம் ரூபாய் இழப்பீடை வழங்க வேண்டும். உண்மையான புள்ளிவரங்களை வெளிப்படுத்த வேண்டும், தெரிவிக்க வேண்டும். அதே போலவே தமிழகத்தில் அரசு மருத்துவர்களை சேர்த்து 89 மருத்துவர்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழக அரசு அறிவித்த 50 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அவர்கள் குடும்பத்திற்கு வழங்க வேண்டும். அந்த 50 லட்சத்தை 25 லட்சமாக தமிழக அரசு குறைத்தது என்பது கடும் கண்டனத்திற்குரியது. அது ஏற்புடையதல்ல. எனவே அந்த 50 லட்சம் ரூபாயையும் தமிழக அரசு வழங்க வேண்டும். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மருத்துவ பணியாளர்களுக்கு நிவாரணத் தொகையாக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லி தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். இது வரவேற்கத்தக்கது, பாராட்டுகிறோம். ஆனால் இதுவரை எந்த மருத்துவ பணியாளருக்கும் தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்ட ₹2 லட்சம் ரூபாய் வழங்கப்படவில்லை. எனவே கொடுத்த வாக்குறுதியை தமிழக முதல்வர்களும் காக்க வேண்டும். எனவே தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மருத்துவத்துறை பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்களுக்கு ₹2 லட்சத்தை உடனடியாக தமிழக முதல்வர் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல கொரோனாவால் இறந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பை தமிழக அரசு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.
தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் இந்தியா முழுவதும் ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு வந்து மிகவும் அதிகரித்து இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த பட்ஜெட்டில் போஷன் அபியான் என்கிற நியூட்ரிஷன் ஸ்கீமுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி 27% வந்து பட்ஜெட்டில் போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறைத்திருக்கிறார்கள், நிதியை குறைத்திருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பட்ஜெட்டை மாய தோற்றம் ஏற்படுத்திவிட்டு 137% அதிகரித்ததாக கூறிவிட்டு மிக மிக முக்கியமான குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து என்ற போஷன் அபியான் ஸ்கீமில் 27% நிதியை குறைத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதைவிட முக்கியமாக மக்களிடம் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி அதிக அளவு நிதியை ஒதுக்கியதாக மக்களை ஏமாற்றுகின்ற மத்திய அரசோட இந்த செயல்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் மாத்ரு வந்தனா யோஜனா என்கின்ற கர்ப்பிணி பெண்களுக்கான ஸ்கீம் இருக்கு. அந்த கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டத்தோட பல திட்டங்களை இணைத்து விட்டார்கள், இணைத்து விட்டு ஆனால் ஃபண்டு வந்து அலோகேஷன் சென்ற வருடம் என்ன கொடுத்தாங்களோ அதே ஃபண்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நிச்சயமாக கர்ப்பிணி பெண்களுக்கான சிறப்பு திட்டம் பாதிக்கப்பட போகிறது. இது போன்ற குழந்தைகள் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் உட்பட அனைத்து விதமான சப்டிவிஷன்ஸ் இருக்கின்ற ஃபைனான்சியல் அலோகேஷன்ஸ் வந்து குறைத்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக நிதி சுகாதாரத்துக்கான நிதியை அதிகப்படுத்த வேண்டும், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஹெல்த்ங்கிறத அதிகப்படுத்த வேண்டும். 35,000 வந்து நம்ம கொரோனா வேக்சின்காக கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. மிக அதிக விலை கொடுத்து வந்து மத்திய அரசு அந்த வேக்சினை வந்து வாங்குறாங்க, இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கோவிஷீல்டு என்கின்ற வேக்சின் வந்து 159 ரூபாய்க்காக யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்லாம் கிடைக்கும் பொழுது இந்தியாவில் மட்டும் இந்திய அரசு 200 ரூபாய் கொடுத்து அதை வாங்குறாங்க. ஸோ எதற்கு இவ்வளோ அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அடுத்தபடியாக 295 ரூபாய் கொடுத்து கோவேக்சின் என்கின்ற வேக்சின் வந்து வாங்குகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து மத்திய அரசு கோவேக்சின் வந்து ICMR நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜியோட இணைந்து நடத்தப்படுகின்ற ஒரு ஆய்வுடைய முடிவில் வர ஒரு தடுப்பூசி. ஆக மத்திய அரசு நினைச்சா அதை வாங்கி பேட்டன்சி வாங்கி பேட்டன் ரைட்டை வாங்கி சுகாதாரத்துறை நிறுவனங்கள் மூலம் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக உற்பத்தி செய்தால் மிக குறைந்த விலையில் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் இலவசமாக வழங்க முடியும். அதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்காமல் நான் 35,000 crore அனௌன்ஸ் பண்ணிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக எத்தனை பர்சன்டேஜ் பாப்புலேஷனுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க என்று எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் வந்து கமிட்மெண்ட்டையும் வந்து பார்லிமெண்ட்ல நிதியமைச்சர் கொடுக்கவில்லை என்பது உற்று நோக்கக்கூடியது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அனைவருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் தேர்ட் ஃபேஸ் உடைய ரிசல்ட் வராத நேரத்திலேயே மார்ச் மாதம் இறுதியில் இது விற்பனைக்கு தயாராக இருக்கிறது, விற்பனைக்கு அனுமதி வழங்கப் போகிறார்கள் என்கின்ற தகவல்கள் வருகின்றன. ஆக 30 கோடி மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 30 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா 22% தான் வருது இந்திய மக்கள் தொகையில். மீதம் உள்ளவர்களுக்கு மார்க்கெட்டில் ஃப்ரீலி அவைலபிள், நீங்கள் வாங்கி போட்டுக்கொள்ளுங்கள் என்பது போன்ற ஒரு தொனியில் வந்து மத்திய அரசுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் 35,000 கோடி வந்து அலோகேஷன் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு என்று சொல்லவில்லை. ஆக நிச்சயமாக இதில் முறைகேடுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே இப்போ இருக்கிற கோவிட் வேக்சின் கோவிஷீல்டு வேக்சினுடைய விலையிலேருந்து அதை முறைகேடுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன்னு தெரிகின்றது. அதே மாதிரி டெஸ்ட் கிட்டு 200 ரூபாய் பொருமானமான ஒரு ஆர்டிபிசிஆர் கிட்டை வந்துட்டு 3000, 4000, 2000 என்று அதிக விலை கொடுத்து நம்ம வாங்கி கொண்டிருக்கின்றோம். ஸோ இதிலும் வந்துட்டு முறைகேடுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழக அரசும் மத்திய அரசும் கோவிட் சம்பந்தப்பட்ட செலவுகள் என்ன செய்தார்கள் என்பதற்கான வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும்.